Example 4.31, draw a circle of diameter 6 cm from a point P, which is 8 cm away from its center. Draw the two tangents PA and PB to the circle and measure their lengths. Okay. First we draw one of the circle. ஒரு சில சம்மில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சம்மில் டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ டயமீட்டர்னால் நம்ம ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டயமீட்டர் 6 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து அதில் பாதியாக இருக்கும், இப்போ 3 சென்டிமீட்டர். ஸோ டயமீட்டர் 6 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஒரு சில சம்மில் டைரெக்டாகவே ரேடியஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பாதியை குறைக்கணும் அவசியம் இல்லை. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுக்கலாம். இப்போ டயமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், அதில் பாதி. இப்போ டயமீட்டர் 6 சென்டிமீட்டர்னால் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டரில் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு சர்க்கிள் என்ன செய்ய போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. ஒரு சர்க்கிள் ஸோ அது சென்டர் பாயிண்ட், நம்ம காம்பஸ் பாயிண்ட் வச்சுருப்போம்ல, அதுதான் ஓன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ. இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில், அவே ஃப்ரம் த 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ இது 0, 8 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அது என்னது, பி. இப்போ ஓபியோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர், அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஓபி, இந்த ஓல ஓபிங்கிற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் மோர் தென் ஆஃப் எடுத்துக்க போகிறோம். மேலே ஒரு ஆர்க், ஏப்பில் கீழே ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் பி மேலே வச்சுட்டு மறுபடியும் மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓபிக்கு மோர் தென் ஆஃப் எடுத்து மேலேயும் கீழேயும் ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட், இந்த ரெண்டு ஆர்க் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்டை வந்து எம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா, எம்னு மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ எம்ங்கிறத சென்டர் ஆஃப் த சர்க்கிளாக வச்சுட்டு பென்சில் பாயிண்ட்டை ஓ மேலே பொருத்தியும் பார்க்கணும், அதே நேரத்தில் பி மேலே பொருத்தியும் பார்க்கணும். ரெண்டுக்கும் ஒன்று போல் பொருந்ததான்னு படுத்திக்கணும். ஸோ பொருந்த தான் செய்யும். சரியா, இப்போ என்ன செய்யணும்னா இந்த எம்ஐயில் வச்சுட்டு ஓஎம்ஐயும் இல்லாட்டி எம்பியை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறீங்க. எம்ஐயில் வச்சுட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் தான் ஏ. நெக்ஸ்ட் ஒன் கீழே இது இந்த பி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பி அண்டு ஏ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல் பிபியை ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ஓவையும் ஏவையும் ஜாயின் பண்ணிக்கணும். எஸ் ஒன் ஓ அண்டு பி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். இந்த மணிக்கு ஸ்கொயர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. இது 90 டிகிரியை மென்ஷன் பண்ணும். நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இது 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொன்னால் இந்த பிஏங்கிற அந்த டேஞ்சண்ட்டை வந்து மெஷர் பண்ணி எழுதணும். ஓகேவா, மெஷர் பண்ணோன்னா
7.4 centimeter. இதா மெயின் டயகிராம். இதோட ரஃப் டயகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மட்டும், ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் டிரா பண்ணால் போதுமானது. ஸோ ப்ரோ சர்க்கிள் இல்லை 1 ரூபி காயின் வச்சு கூட ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, காம்பஸ் பென்சில்கிட்டே போடுறேன். ஸோ 1 ரூபி காயின், 2 ரூபி காயின் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ஒன்று போட்டுன்ட்டு இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஓ, இது பி, இது 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லைடாக ஸ்லோப் ஆகி தான் வரணும், 3 சென்டிமீட்டர். இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், ஜாயின் பிஏ அண்டு பிபி. ஓகேவா, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் எனது ரஃப் டயக்ராம். ஸோ இங்கே மெஷர்மெண்ட் நம்ம கடைசியில் கண்டுபிடிச்சோம், 7.4 சென்டிமீட்டர் கூட எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து லென்த்தை வந்து கால்குலேஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் ஒன்று கான்செப்ட் படிச்சுருக்கோங்க. இங்கே நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஸோ பென்சில்கிட்டே எழுதலாம், இல்லை பென் யூஸ் பண்ணி கூட செய்யுங்க. வெரிஃபிகேஷன் போட்டிங்கன்னா, இப்போ இந்த டேஞ்சனோட லென்த்து பிஏ வேணும் அப்படி சொன்னால், பிஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான் இருக்குது, பிக்கஸ்ட் ஒன்று வந்து 8 தான். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ஸ் வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா, த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபோட்டனஸ் அப்படின்னா 8 ஸ்கொயர் மைனஸ் தென் நோன் வேல்யூ, சைடு வேல்யூ இஸ் 3, அதோடைய ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 55. ரூட் 55க்கு என்ன செய்யணும், அதாவது 55க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இதை வந்து கிளார்க் டேபிள் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இது தெரிஞ்சாலும் செய்யலாம். 7 7 சார் 49, ரிமைண்டர் வந்து 6 கிடைக்கும். பாயிண்ட் வச்சுக்கணும், பாயிண்ட்க்கு அப்புறம் 00 சேர்த்து அந்த 2 0 கீழே இருக்கீங்க. 7 2 சார் 14, கோஷன் வேல்யூ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 பக்கத்தில் ஒரு 4 போடுங்க, அதே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4 சார் 16, 4 4 சார் 16 ப்ளஸ் 1 17, ரிமைண்டர் 1, 576. ஸோ 4 144 சார் 576. இது சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 10, இங்கே 9, இங்கே 5 4 2 24 கிடைக்கும். ஸோ 1 டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ 7.4 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த வெரிஃபிகேஷன் மெத்தட். ஸோ ரஃப் டயக்ராம், ஃபேட் டயக்ராம், வெரிஃபிகேஷன். தேங்க்யூ.